இங்கே கோயில் மாடு எந்த ஊர்லேயும் பிடிபட்டது கிடையாது. சிறுகுடி கோயில் மாடு வருதுன்னு சொன்னாலே எல்லாரும் அப்படியே படப்படையாக விளையிடுவாங்க. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் விளையிடுவாங்க, விளங்கி ஒதுங்கிடுவாங்க. இந்த மாடு உருவி விட்டவுடனே அவர் மெஸ்மரிசம் பண்ணி, இந்த மையாலன்னு சொல்லுவாங்க, மெஸ்மரிசம் பண்ணி மாட்டை பிடிச்சிடுறாரு. மாட்டை பிடிச்சி கச்சையெல்லாம் அவுத்துறாரு. அடுத்த வருஷம் அதே மஞ்சரட்டுக்கு அதே ஊருக்கு மாடு போகுது. அப்போ என்ன செய்யுது, கரெக்டாக கூட்டங்கள் பெரிய கூட்டம், ஒரு 500 பேர் நிற்கிறாங்க. அவ்வளவு கூட்டத்திலையும் எல்லாரும் விளக்கி விட்டு, போன வருஷம் யார் அந்த மாட்டை பிடிச்சானோ, அந்த மெஸ்மரிசம் பண்ணி பிடிச்சானோ, அவனை தூக்கி குத்தி அங்கே அந்த ஸ்பாட்லேயே அவர் இறந்துடுறார். இந்த மாடை வந்து இப்போ நீங்கள் மஞ்சரட்டுக்கு பிடிச்சிட்டு போகிறோம், இல்லை எங்கே போய் வெளியில் கொண்டு போனோம்னு சொன்னால், பிடிச்சிட்டு போகிற வரைக்கும் பசு மாதிரி அப்படியே அமைதியாக வரும். அந்த மஞ்சரட்டுலேயோ அல்லது வாடி வாசல்லையோ மாட்டை உரி விட்டால் தான் அதனுடைய குணத்தையே காமிக்கும். அது வரைக்கும் அதை ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய மாதிரி, இந்த சின்ன குழந்தைகள் கூட போய் அதை தொட்டால் கூட அது வாடகை பேசாமல் இருக்கும். வடமாடு மஞ்சரட்டு இந்த பகுதியிலே முத முதல் நாங்கள் தான் நடத்தலாம். வால்குருவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் சிறுகுடி கிராமம் கரகப்பாறை கோவில் காளையின் சிறப்புகளை பற்றி ஊர் கிராமத்தைச் சேர்ந்த ஐயா அனைவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வால்குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஐயா எல்லாருக்கும் வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அனைவரின் சார்பாக உங்களை பற்றியும் கிராமத்தை பற்றியும் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. என்னுடைய பேர் ஆசை அலங்காரம். நான் அந்த கிராமத்தில் ஒரு காரணக்காரராக இருக்கிறேன். அதாவது காரணக்கம்னு சொன்னால், இந்த ஊரையும் கோயில் நிர்வாகங்களை பார்க்கக்கூடிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு 6 பேரில் நான் ஒரு ஆள். நீங்கள் இப்போ வால்குருவி சேனல் சார்பாக எங்கள் கிராமத்தை பற்றியும் கிராமத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் எங்கள் ஊர் கோயில் மாட்டினுடைய சிறப்புகளை பற்றியும் கேட்குறக்காண்டி வந்திருக்கீங்க. அதற்காக எங்களுடைய கிராமத்தின் சார்பாக உங்களுடைய நிர்வாகத்திற்கும் நிறுவனத்திற்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறுகுடின்னு சொன்னாலே சிறுகுடிக்கு பல சிறப்புகள் இருக்குது. சிறுகுடி ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்குது, அதுக்கு வரலாற்று சிறப்பு இருக்குது, வழிபாட்டுகள் கோயில் திருவிழா வழிபாட்டு சிறப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பல வகையான சிறப்புகள் இருக்குது. தொன்மையான வரலாறு என்னன்னு சொன்னால், கண்ணகி கோவலன் கவுந்தியடிகள் மதுரைக்கு அழைச்சிட்டு வந்தப்போ கூட்டிகிட்டு வந்தப்போ சிறுகுடி வழியாக போனதாக சிலப்பதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்குது. சிறுகுடி பரதவர் மடமகள்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் வரும். சிறுகுடி வழியாக கவுந்தேடிகள் கண்ணையும் கோவலனையும் மதுரைக்கு அழைச்சி சென்றதாக ஒரு வரலாற்று சிறப்பும் தொன்மையும் சிறுகுடிக்கு உண்டு. அதே மாதிரி சிறுகுடி வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஊர். மக்கள் எல்லாம் இங்கே ஜாதி மத பேதங்கள் எதுவும் இல்லாமல் எல்லாரும் ஒரு ஒற்றுமையாக இணைந்து ஒரு சமூக சமய நல்லிணக்கத்தோடு ஒரு வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல கிராமம். மாவட்டத்திலே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு கிராமம். இன்னும் சிறுகுடியை பொறுத்த மட்டும் சிறுகுடிக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னால், இந்த திருவிழா வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 50-100 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சிறுகுடி திருவிழான்னு சொன்னால், இது பார்க்குறதுக்காண்டிய வெளியூர்லேருந்து கூட வெளிநாடுகளிலிருந்து கூட வருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சிறுகுடியை பொறுத்த மட்டும் பல கலாச்சாரங்கள், பல வெளிநாட்டினுடைய கலாச்சாரங்களையெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். திருவிழா நேரத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் எல்லா நாடுகள்லையும் இங்கே உள்ளவங்க வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்க்கக்கூடியவங்க வர்றப்ப அவங்களுடைய அந்த நாட்டினுடைய கலாச்சாரம் நம்மளுடைய தமிழ் பண்பாட்டினுடைய கலாச்சாரம் எல்லாத்தையும் இணைந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான சிறிய கிராமம் இந்த இது. ஊர் தான் சிறுகுடின்னு சொல்லி பேரளவில் சிறுகுடி. ஏன்னா இது என்ன, குறிஞ்சி நிலத்தில் இருக்கிறதுனால குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பேர்கள் வரும். இது பாண்டிய நாட்டில் வளம் செறிந்த நாடு. பண்டைய காலத்தில் பாண்டிய நாட்டில் மண்வளம் நீர்வளம் நிலவளம் எல்லாம் நிறைந்த நாட்டில் மலைவளம் நிறைந்த இந்த ஒரு கிராமம் தான் சிறுகுடி கிராமம். இந்த சிறுகுடி கிராமத்தில் ஐயனார் மலையில் கோயில் குண்டு வீட்டில் இருக்கக்கூடிய சாமி வந்து மலையலங்கார சுவாமி செம்பாயம்மன். அதனுடைய பரிவார தெய்வங்கள் வந்து சந்தனகற்ப சாமி, பெரியகற்ப சாமி, சின்னகற்ப சாமி, இடையகற்ப சாமி, முரங்கன தெய்வம், சப்தகன்னிமார்கள், குறுக்கல் இந்த மாதிரி ஐயன் இந்த மாதிரி அதனுடைய பரிவார தெய்வங்கள் எல்லாம் அங்கே ஐயனார் மலையில் கோயில் உண்டு. இந்த கிராமத்தை காத்துட்டு வர்றாங்க. அவர் கிராமத்து கிராம தெய்வம், கிராமத்தினுடைய காவல் தெய்வம் மலையலங்கார சுவாமி தான். மலையலங்கார சுவாமி கோயிலில் உள்ள இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னால், அந்த கோயிலில் பாறை ஒன்று இருக்குது. அந்த பாறைக்கு பேர் தான் கரகாப்பாறை. அதாவது
Sadarana gramatala solvanga, tirin diradike, deiva tikda poi solungan solvanga. Anal deiva tunale tirta mudiyada prachana yellam, tirka kudiya valime udaya deiva mundan karaga para deiva. Adavadu, innum solla pona, kallargal vala kudiya natla vandu, siruvudi chimengiradu oru sirappuriya pagudi. Avanga adhula vandu ellathukku ellarai vida uyarndha sthanathila vachi paaka kudiya oru pagudi dhaan siruvudi chime. இந்த சிறுவுடிச்சி அந்த மத்த சீமையில் பேசி தீர்க்க முடியாத பஞ்சாயத்துகள் இருந்தால் தீரும் தீராதுக்கு சிறுவுடியில் போய் கராபர கோயிலில் போய் சொல்லு, அங்கே உனக்கு நியாயம் கிடைக்கும் சொல்லி அங்கேருந்து பஞ்சாயத்து தீர்க்க முடியாமல் இங்கே அனுப்பிச்சுடுவாங்க. இந்த கோயிலில் வந்து முறையிட்டம் சொன்னால் நீதி நேர்மை கரெக்டாக கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வ நீதி சரியான முறையில் வழங்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் கராபர தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய அந்த தெய்வத்தை போற்றக்கூடிய அளவில் அதனுடைய அம்சமாகத்தான் நாங்கள் இந்த கோயில் மாட்டை பார்க்குறோம். கரகாப்பறை இங்கே போகிறது, அங்கே மலையில் இருக்குது பாறை. ஆனால் இந்த மாட்டை பொறுத்த மட்டும் நாங்கள் அதை வந்து மாடான்னு நினைக்கிறது இல்லை. அதை வந்து தெய்வமாக எங்களுடைய கரகாப்பறை சுவாமியாகத்தான் நினச்சி இந்த கிராமமும் சரி, இந்த பகுதியில் உள்ள மக்களும் சரி அதை வழிபட்டுட்டு வர்றோம். இன்னும் இந்த மாட்டினுடைய சிறப்பு அம்சங்களையெல்லாம் கூறணும்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாடு வந்து இப்போ நீங்கள் மஞ்சள் பிடிச்சிட்டு போகிறோம், இல்லை எங்கே போ வெளியில் கொண்டு போகணும்னு சொன்னால் பிடிச்சிட்டு போகிற வரைக்கும் பசு மாதிரி அப்படியே அமைதியாக வரும். அந்த மஞ்சள்லையோ அல்லது வாடி வாசல்லையோ மாட்டை உரி விட்டால் தான் அதனுடைய குணத்தையே காமிக்கும். அது வரைக்கும் அதை ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய மாதிரி இந்த சின்ன குழந்தைகள் கூட போய் அதை தொட்டால் கூட அது வாடகை பேசாமல் இந்த மாடு தான். இந்த மாடும் சரி, இதுக்கு முன்னாள் அதாவது இந்த மாட்டை பொறுத்த மட்டும் பரம்பரையாக அதே குணாதிசயங்கள் எல்லா மாட்டுக்கும் உண்டு. ஆதியில் இருந்த மாட்டுக்கு என்ன குணாதிசயம் இருந்துச்சோ அதே குணங்கள் இன்னைக்கு வரைக்கும் உள்ள இந்த எல்லா மாடுகளுக்கும் அதே குணங்களும் குணாதிசயங்களும் பண்புகளும் இருக்குது. இப்போ நீங்களே போய் தொட்டிங்கன்னு சொன்னால் கூட அந்த மாடு ஒன்றும் செய்யாது. ஆனால் அந்த மஞ்சரட்டில் விட்டால் தான் அது அதனுடைய இந்த மஞ்சரட்டுக்குள்ள அந்த வீரத்தை காமிக்கணும்ல, அந்த வீரத்தை காமிக்கக்கூடிய அளவில் அதனுடைய செயல்பாடு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஒரு 10-15 வருஷம் இருக்கும் தவசிமடை மஞ்சரத்தில். ஒரு சின்ன உதாரணத்துக்காண்டி உங்களுக்கு சொல்கிறேன். தவசிமடை மஞ்சரத்தில் இந்த மாட்டை அவுத்து விட்றாங்க, உறி விடுறாங்க, மஞ்சரத்தில் வருது. சில மை வேலைகள் செய்து அந்த மாட்டை வந்து மெஸ்மரிசம் பண்ணி, மெஸ்மரிசம் சொல்கிறோம்ல, மெஸ்மரிசம் பண்ணி அந்த மாட்டை பிடிச்சிடுறாங்க. இது வரைக்கும் எங்கள் மாடு எங்கள் கோயில் மாடு எந்த ஊர்லேயும் பிடிபட்டது கிடையாது. சிறுகுடி கோயில் மாடு வருதுன்னு சொன்னாலே எல்லாரும் அப்படியே படப்படையாக விளையிடுவாங்க. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் விளையிடுவாங்க, விலங்கி ஒதுங்கிடுவாங்க. இந்த மாடு உரி விட்டவுடனே அவர் மெஸ்மரிசம் பண்ணி இந்த மைய வேலைன்னு சொல்லுவாங்க, மெஸ்மரிசம் பண்ணி மாட்டை பிடிச்சிடுறார். மாட்டை பிடிச்சி கச்சையெல்லாம் அவுத்துறார். அடுத்த வருஷம் அதே மஞ்சரட்டுக்கு அதே ஊருக்கு மாடு போகுது. அப்போ என்ன செய்யுது, கரெக்டாக கூட்டங்கள் பெரிய கூட்டம் ஒரு 500-1000 பேர் நிற்கிறாங்க. அவ்வளவு கூட்டத்திலையும் எல்லாரும் விலக்கி விட்டு போன வருஷம் யார் அந்த மாட்டை பிடிச்சானோ, அந்த மெஸ்மரிசம் பண்ணி பிடிச்சானோ அவனை தூக்கி குத்தி அங்கேயே அந்த ஸ்பாட்டில் அவர் இறந்துடுறார். அந்த மாதிரி ஞாபக சக்தியும் உள்ள மாடு தன்னை தவறான வழியில், அதாவது அவனுடைய வீரத்தை காமிச்சு பிடிச்சிருந்தானா கூட அந்த மாடு கோவப்பட்டிருக்காது. தனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, அந்த அநீதிக்கு பரிகாரம் தேடணுங்கிறக்காண்டி தான் அந்த குறிப்பிட்ட நபரை தேடி பார்த்து பிடிச்சி குத்தி இது. அதுலேருந்து இந்த பகுதியில் அந்த மாடும் சரி, இதுக்கு முன்னால் இருந்த மாடும் சரி, இந்த பகுதியை பொறுத்த மட்டும் அந்த மாடு கோயில் மாடு வருது மஞ்சரட்டுக்கு வருதுன்னு சொன்னாலே எல்லாருமே அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்துருவாங்க. இன்னும் கிழக்கு சீமையிலெல்லாம் காரக்குடி மற்ற பகுதியிலெல்லாம் சிறுவுடி மாடு வந்தால் அந்த சிறுவுடி மாடு கட்டுறதுக்குன்னே சில கல்லுகள்லாம் வச்சுருக்காங்க. எங்களுக்குன்னே இடம் ரிசர்வேஷன் மாதிரி அம்பலக்கல், இப்போ நம்ம கூட்டம் நடக்கிறதுக்கு எப்படி அம்பலக்கல் ஒதுக்கியிருக்கோமோ அதே மாதிரி எங்கள் மாடு கட்டுறதுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட இடம் ஒரு கல் போட்டு அந்த கல் ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஐயா, உங்கள் கோயில் காலைகளுக்கு பாக்கு வைக்கப்படும் வழக்கம் உண்டா? பாக்கு வைத்தா தான் எங்கள் மாடே பிடிச்சிட்டு போவோம். ஏன்னா எங்கள் மற்ற ஊர்களில் மாதிரி எங்கள் மாடு வந்து எல்லா அம்சங்களும் பொருந்திய மாடாக இருக்கிறதுனால, அதுக்கு பல சிறப்புகள் இருக்கிறதுனால எங்களை வந்து முறையாக அழைச்சா தான் நாங்கள் மாடு பிடிச்சிட்டு போவோம். ஆனால் இங்கே உள்ள பகுதியில் எங்களுக்கு ஒரே நாளில் கூட 2-3 பேர் வந்து பார்க்க வைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் அதில் நாங்கள் செலக்ட் பண்ணி எது பெஸ்ட்டு, எது நல்ல ஊர், எது சிறப்பான ஊர், எங்கே போனால் நமக்கு பெருமையாக இருக்கும்னு பார்த்து அங்கே தான் நாங்கள் மாட்டை அனுப்புவோம். அது மாதிரி பார்க்க வைக்கப்பட்ட சிறப்பாக விளையாடிய களம் சொல்ல முடியுமா? அலங்காநல்லூரில் விளையாண்டுருக்குது, பாலமேட்டில் விளையாண்டுருக்குது, கொசவ வட்டியில் விளையாண்டுருக்குது, அரளிப்பாறை, கருங்குளம்,
இந்த மாடு எப்படி ஜல்லிக்கட்டு வெளியூர் ரெண்டுலயுமே வைப்பீங்களா? எதுல வேணாலும் போவோம். பெருக்கல இந்த கோயில் காலை இதுக்கு முன்னாடி கோயில் காலை எல்லாம் எப்படி வழக்கமா எப்படி வாங்கி விடுவீங்களா இல்ல ஒரு சில நேர்ந்து விடப்படுமா இல்ல எப்படி அந்த கோயில்? அதாவது இது வந்து ஆரம்ப காலத்துல இந்த கோயில் மாடு வந்து சிறுவுள்ள அங்க சேதுபிள்ளை வீடுன்னு சொல்லி பெரிய வீடு இருக்குது, அவங்க தான் இந்த கோயில் மாடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தாங்க. அதுலேருந்து இது வரைக்கும் அது ஒரு 150 வருஷத்துக்கு 150-200 வருஷங்கள் கூட இருக்கலாம் அந்த குடும்பத்தில். அதுலேருந்து தொன்று தொட்டு அவங்களே தான் அந்த கோயில் மாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை நாங்களே பார்த்து ஊர்லேருந்து போய் பார்த்து இது நல்ல கண்ண காலை இப்போ இந்த மாடுக்கு வயசாயிடுச்சுன்னு வைங்களேன், அடுத்து ஒரு மாடு மாற்றணும்னு சொன்னாலும் நாங்கள் போய் மாடு பார்த்து கருங்கலத்தில் போய் மாடு பார்த்து நல்ல மாடாக தேர்ச்சி பண்ணி நாங்கள் பிடிச்சிட்டு வந்தாலும் அதற்குரிய தொகையை வந்து இது வரைக்கும் அவங்க தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அவங்க வீட்டில் வந்து அவர் சிவஞானம் பிள்ளை இருக்கார், தியாகராஜன் பிள்ளை இருக்கார், அவர் தம்பி இருக்காங்க, அவங்களால தான் மாடு வாங்கி விடப்படுது கோயிலுக்கு. அவங்க வந்து அதை ஒரு நேர்த்திக்கடனாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அதை அந்த இதை இறைவனுடைய தொண்டில் வந்து அந்த கோயில் மாடுக்கு உள்ள பணத்தை செலுத்தக்கூடிய ஒரு பணியை வந்து அவங்க தொண்டு தொட்டு விடாமல் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த காலை வாங்கி எத்தனை வருஷமையா இருக்கு? இந்த காலை வாங்கி 4 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி இப்போ இருந்த காலைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இதற்கு முன்னால் இருந்து காலைகள் எல்லாமே அதாவது ஆரம்ப காலத்தில் அவங்க சண்முகம் பிள்ளைங்கிறத இப்போ சொன்னால அவர் சேது பிள்ளை அவருடைய தம்பி வந்து முதல் முதல் மாடை வாங்கி கொடுக்குறாரு. ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னால் சந்திராபட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து மாடு கொடுத்தாங்க. அந்த அதனுடைய தொடர்ச்சியாக தான் அப்படியே மாடு வந்துக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் அதுக்குள்ள தொகை தான் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாடு வந்து என்னன்னு சொன்னால் இது அந்த மாடை பொறுத்த மட்டும் இது 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 வரைக்கும் எங்கள் சிறுவடி வரலாற்று எங்கள் மாடு எங்கேயும் பிடிபட்டதே கிடையாது. மஞ்சள் மஞ்சட்டிலையோ வாடி வாச வாடி மஞ்சட்டில் எங்கேயும் போய் பிடிபட்டது இல்லை. இந்த இந்த சம்பவம் சொன்னோம்ல தவசிமடை, அது ஒன்றே ஒன்று தான் மெச அது மை வேலை செஞ்சு அதை பிடிச்சாங்க. மற்றபடியெல்லாம் எந்த இடத்துலையும் மாடு பிடிபட்டதே கிடையாது. அந்த ஆரம்ப காலத்து மாடு வந்து ரொம்ப பேர் பெற்ற மாடை, மாடு ரொம்ப புகழ் பெற்ற மாடை, புகழ் பெற்ற மாடு. அதாவது பிடிக்க வர்றவங்க வந்து பிடிக்க நேராக வந்தாங்கன்னா கூட பிடிக்கும், தரையில் படுத்துக்கிட்டாங்கன்னா கூட போய் தரையில் எடுத்து கொடுத்தோம், பின்னால் வந்தாங்கன்னு சொன்னால் காலில் உதஞ்சி கீழே தள்ளி விட்டுட்டு கொடுத்தோம். இந்த மாட்டில் உடம்புல யாரும் டச் பண்ண முடியாது, தொட்டாங்கன்னு சொன்னால் பலியாகி போயிடும். ஆனால் இங்கே கோயில் இருக்கும்போது அமைதியாக இருக்கும், களத்துக்கு போனால் தான் ஊருக்குள்ளே சும்மா தான் அவுத்து விட்ருப்போம். அது பாட்டுக்கு தான் ஏறி விளையாடும் அந்த மாட்டு மேலே. வேறு எது மாடு இதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான மாடு இருந்துச்சா? எல்லா மாடுகளுமே சிறப்பு தான், எந்த மாடும் குறை குறையே சொல்ல முடியாது. அதுதான் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், அது அதை தான் ஆரம்ப காலத்தில் உள்ள ஒரே ஒரு மாடு கண் பார்வை இல்லாத மாடு. கண் பார்வை இல்லைன்னாலும் கூட அது கண் பார்வைன்னு சொன்னால் ஒரு கண் பார்வை, ஒரு கண் ஒரு கண். அதே மாடுகள் விளையாடுறப்ப எங்கே குச்சிப்பட்டு ஒரு கண் பார்வை இழந்துருச்சு. அந்த மாடுமே கூட எந்த மஞ்சட்டிலையும் பிடிபட்டது கிடையாது. அதாவது இது வந்து ஜெனட்டிக் கேரக்டர் சொல்றோம்ல, ஜெனட்டிக் கேரக்டர் பாரம்பரியம். அந்த பாரம்பரியம் வந்து எல்லா மாட்டுக்குமே வருது. நாங்கள் எங்கே போய் வாங்கினாலும் இந்த மண்ணுடைய சிறப்பு இறைவனுடைய சிறப்பால் வந்து அந்த குணாதிசயங்கள் வந்து அது எந்த மாடுக்கு அடுத்து வர்ற இந்த மாடு போச்சுன்னு சொன்னால் அடுத்த மாடு வந்துச்சுன்னா அதுக்கு அதே குணங்கள் குணாதிசயங்கள் பண்பு எல்லாமே வந்துடும். ஊருக்குள்ள வந்து அமைதியாக இருக்கணுங்கிற ஒரு பண்பு வந்துடும். மஞ்சட்டுக்கு போனால் அதனுடைய வீரத்தை காட்டி விளையாட ஆரம்பிச்சிடும். அந்த பண்புகள் வந்து அந்த ஜெனட்டிக் கேரக்டர் பாரம்பரியமாக ஜீன்ஸ்னு சொல்கிறோம்ல, அந்த ஜீன்ஸ் வழியாக பரம்பரையாக வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ மாடுகளை பராமரிக்கிறது இப்போ ஜல்லிக்கட்டு கொண்டு போன மஞ்சள் கொண்டு அதெல்லாம் யார் எப்படி? அது வந்து எங்களில் வந்து காவக்காரங்கன்னு இருக்காங்க, நியமனம் செஞ்சுக்கிறீங்களே உங்கள் இந்த இந்த பொறுப்பை பார்க்கறது. அவங்க தான் ஆரம்பத்துலேருந்து அவங்க தான் ஆரம்பத்துலேருந்து பண்ணுறாங்க, அந்த பொறுப்பு அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ இப்போ எங்கேயாச்சும் வெத்தலை வச்சாங்கன்னு சொன்னால் ஊரில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வெத்தலை வச்சுருக்காங்க அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான்னு சொன்னால் ரைட்டுன்னு நாங்கள் பெருமிட் பண்ணுவோம். சில சமயங்கள் எங்களை சந்திக்க முடியாத சந்தனங்களை நாங்கள் வெளியூர் போயிட்டோம்னு சொன்னால் அதை அவங்களே பிடிச்சிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கும் ஏன்னா நம்ம ஊருடைய பெருமையை காப்பாற்றக்கூடிய அளவில் செயல்பாடு இருக்கணுங்கிறதுனால அவங்களும் அதை முறையாக பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் அந்த மாடுகளை பராமரித்து வர்றது எல்லாமே அவங்க அந்த காவக்காரங்க பொறுப்பு தான் இருக்குது. காவக்காரங்கிறது கல்லர் சமுதாயம், அதாவது பராமரிப்புன்னு சொன்னால் தன்னுடைய வீட்டில் ஒரு குழந்தைய வளர்த்தா எப்படி வளர்ப்பாங்களோ அந்த அளவுக்கு அது அந்த மாட்டின் மேலே அக்கறை செலுத்தி கவனம் செலுத்தி மாதிரி அந்த ஒவ்வொரு டைமும் அந்த மாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. உடல்நிலை சரியில்லையா வைத்தியம் பண்ணுவாங்க.
இதுக்கு முன்னால இருந்த மாடு எல்லாம் வந்து உடல்நிலை சரியில்லாம இருந்தப்பலாம் அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் செலவழிச்சு வைச்சோம்னா அது எப்படி ஒரு குடும்பமா இல்ல அந்த அந்த காவக்கார இனமே சமுதாயம் சமுதாயம் அவங்க தான் அந்த மாடை பராமரிச்சு மஞ்சள் எடுத்து கொண்டு போறது எல்லாம் உங்ககிட்ட இருந்த காலையில சிறந்த மாடாச்சு உள்ள அறிவிக்கப்பட்டிருக்கா அவங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறாங்க பணத்தை செலவழிக்கிறாங்க உழைப்ப எல்லாத்தையுமே செலவழிச்சு பண்றதுனால அந்த வருமானங்களையும் அவங்களே எடுத்துக்கிற சொல்லிடுவோம் ஏன்னா அப்பதான் அதை மெயின்டைன் பண்ண முடியும் வருமானமே வல்லனால கூட அவங்க பராமரிச்சுட்டு இருக்காங்க வருமானங்கள் கம்மியாக இருந்தாலும் பராமரிக்கிறாங்க அதனால அந்த அதனுடைய வருமானங்கள் ஃபுல்லாகவே அவங்களே அடைஞ்சிக்கிற சொல்லிடுவோம் கட்டுப்பாடான ஒரு 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 ஜாதி சமூக சமூக வேறுபாடின்றி அனைவரும் ஒத்துழைப்பு ஒன்றும் இல்லை இப்போ இன்னைக்கு காப்பு கட்டியிருக்கோம் இந்த திருவிழாவிலே நீங்கள் வந்து திருவிழா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமய நல்லிணக்கத்தை நீங்கள் பார்க்கலாம் எல்லா சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பு உண்டு எந்த சமுதாயத்தையும் விட்டு புறக்கணிச்சு திருவிழாவை நடத்த முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது ஐயா உங்க காலைக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள்ல இருக்கும்ல மரியாதை நிமித்தமா முத மாட வைப்பாங்க இது மாதிரி அதாவது அந்த சிறப்பு வரலாறு சொல்லுங்க அதாவது இப்ப எங்க காலையை பொறுத்த மட்டும் என்னன்னு சொன்னா எங்க சிறுவுள்ள மஞ்சோட்டு இருக்குன்னு வைங்க அல்லது இங்க இந்த பகுதியில் உள்ள மஞ்சோட்டு எங்க எட்டுப்பட்டி அதாவது எட்டுப்பட்டிங்கிறது கிராமம் எங்களை சார்ந்த கிராமம் இந்த எல்லா ஊருக்கும் தாயூர் வந்து சிறுவுடி தான் எட்டு கிராமம் இதுக்கு தாய் கிராமம் வந்து சிறுகுடிதான் இந்த எட்டுப்பட்டியிலையும் போச்சுட்டு மஞ்சரட்டு அல்லது கோயிலில் சாமி கும்பிட்றாங்கன்னு சொன்னால் எங்கள் கோயில் மாட்டுக்கு தான் முதல் மரியாதை அதே மாதிரி இப்போ எங்கள் சிறுகுடி மஞ்சரட்டு வைப்போம் சிறுகுடி மஞ்சரட்டுன்னா பொங்கல் அன்னைக்கு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு சாமி கும்பிட்டு மஞ்சாட்டு வைப்போம் இங்கே தான் கச்சையெல்லாம் கொண்டு விட்டு வருவோம் கச்சைங்கிறது மாட்டுக்கு கட்டக்கூடிய அந்த வேஷ்டி இங்கே கச்சை கொண்டாந்து வச்சு இந்த கல் தான் அந்த கராப்புற கோயில் மாடு கட்டக்கூடிய கல் இதில் வேறு எந்த கோயில் மாடும் கட்ட மாட்டான் இந்த கல்லில் கச்சை மாட்டை கட்டிட்டு காரண முறைப்படி விபூதி போட்டு விட்டு எல்லோரும் சேர்ந்து காரணக்காரங்க எல்லோரும் சேர்ந்து கச்சை கட்டி முதல் மாடை அந்த மாடை அவுத்து விட்டுட்டு அதுக்கு அடுத்து அப்புறம் இந்த எட்டுப்பட்டி எங்கள் எங்கள் எங்களை சேர்ந்த கிராமம் இருக்குங்களா அந்த எட்டுப்பட்டி கோயில் மாடுகளுக்கும் கச்சை கொடுத்து அந்த எட்டு கோயில் மாடுகளும் அவுத்து விட்ட பிறகு மற்ற மாடுகளுக்கு கச்சை கொடுத்து அவுத்து விடுவோம் சில வெளி மாடுகள் இருந்துச்சு சொன்னால் அங்கே மந்தைக்கு அங்கே காப்பு கட்டணம்ல கோயில் மந்தையமா போய் அங்கே வச்சு மிச்சம் மற்ற மாடுகளுக்கு கச்சை கொடுத்து மஞ்சாட்டு நடத்துவோம் வரக்கூடிய காலையில் எத்தனை எவ்வளோ மாடு வந்தாலும் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தான் மஞ்சாட்டு அது ஆதிகாலத்துலேருந்து அதே பழக்கத்தில் வந்தாச்சு ஏன்னா இங்கே எல்லாமே விவசாயங்கிறதுனால விவசாயம் சார்ந்தே இருக்கிறதுனால மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு அந்த மஞ்சரட்டை நடத்துவோம் அந்த மாடுகளையும் பெருமைப்படுத்தணும் ஏன்னா வருஷம் முழுவதும் நமக்காண்டி உழைக்கக்கூடிய மாடு அந்த மாட்டை பெருமைப்படுத்தணும் அதை கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டியே இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு அந்த மஞ்சரட்டை நடத்துகிறதா ஆதியில் முடிவு பண்ணி அதை அப்படியே தொண்டு தொட்டு நடத்திட்டே வர்றோம் உங்கள் உங்கள் காலை இப்போ இங்கே ஜல்லிக்கட்டு மஞ்சள் அவுக்கும்போது என்ன பேரில் அவுக்கப்படும் கோயில் மாடு சிறுகுடி கராப்பறை கோயில் மாடு அப்படிங்கிற பேரில் தான் வைப்பாங்க இப்போ சிறுகுடி இப்போ நானா ஐயா இப்போ நான் ராம்நாடு சைடு அப்போ சிறுகுடி நாடு இது மாதிரி வடத்தில் வடம்போது கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ எட்டு பட்டி தான் உங்கள் கிராமத்தை கீழே வர்றதா இப்போ நாடுன்னு சொல்கிறாங்க அது என்ன அந்த சிறுகுடி நாடுன்னு தான் கல்லர் நாட்டில் வந்து மொத்தம் வந்து ஏழு நாடா பன்னெண்டு நாடு பன்னெண்டு நாடில் பெருமைக்குரியது சிறுகுடி சீமை அவங்க பன்னெண்டு நாடு இருக்குது மல்லாகோட்டை அது இதுதான் சிறுகுடி சீமை தான் அவங்க கல்லர்களுக்கு வந்து சிறுகுடி சீமை தான் தாய் கிராமம் மாதிரி அவ தலைமை பீடம் ஹெட் குவார்டர்ஸ்னு வச்சுக்காங்களேன் தலைமை பீடம் மாவட்ட தலைநகர் மாதிரி அந்த அவங்க கல்லர்கள் நாட்டுக்கு இது தலைமை வந்து சிறுகுடி தான் அதே மாதிரி ஒரு 15 வருஷம் இருக்கும் வடமாடு மஞ்சரட்டு இந்த பகுதியிலே முத முதல் நாங்கள் தான் நடத்தணும் அது கிட்டத்தட்ட இங்கே அப்போ திருச்சியில் மினிஸ்டர் இருந்தாங்க அவர் அந்த மாலாவா திருச்சியில் மினிஸ்டர் இருந்தாங்களே அவங்க மாடு கூட வந்துச்சு இல்லை மாலா மாலா தானே அந்தம்மா அவர் மன்னருடைய மாடு வந்துச்சு அந்த திருச்சியில் ஒரு மினிஸ்டர் அவரும் மாடு வச்சுருந்தாங்க அவங்க மாடு வந்துச்சு
அதாவது அது வடமாடு மஞ்சட்டில் வந்து மாடை வந்து கட்டி வடமாடு மஞ்சட்டு தெரியுமில்ல உங்க தெரியும் வடமாடு மஞ்சட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது கிட்டத்தட்ட இங்கே ஒரு 100 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ள சிறுவுள்ள தான் நடத்தினோம் அது ரொம்ப சிறப்பாக முறைப்படி நடத்தினோம் மாடுகளுக்கும் வைத்தியம் பண்ணுறதுக்கு வெட்டினரி டாக்டர்ஸு மாடுபிடி வீரர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டாலும் ஃபஸ்ட் எய்டு கொடுத்து மெடி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறக்காச்சு மீனாட்சி மிஷினிலேருந்து ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸோடு ஃபஸ்ட் எய்டுக்கும் மெடிக்கல் டீமோடு வச்சு நடத்தினா வந்தவங்களுக்கு விருந்து உபசரிப்பு காளைகளுக்கும் நல்ல முறையில் பராமரிப்பு எல்லாமே அதில் பண்ணோம் அது கிட்டத்தட்ட ஒரு தென் மாவட்டங்கள் ஃபுல்லாகவே அது அதனுடைய பெருமையை பேசக்கூடிய அளவில் அந்த வடமாடு மஞ்சள் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு வளர்ந்து போயிட்டு இருக்கு எல்லா ஊர்லேயும் வடமாடு இல்லை இல்லை அதுக்கு பின்னால் வந்து எங்களுக்கு பெர்மிட் பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்கள் அதுக்கான முயற்சியில் ஆரம்பிச்சது நீங்கள் இந்த எங்கள் 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 பகுதிக்கு நாங்கள் தான் சிறுவுள்ள முத முத ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் நடத்த முடியல இன்னும் சொல்லப்போனால் திண்டுக்கல் மாவட்டத்திலே வேற எங்கேயும் இந்த வடமாடு மஞ்சட்டு நடந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை 25 நிமிஷமா மாத்தினதும் நாங்கள் தான் 30 நிமிஷம் கீழே 30 நிமிஷம் மாடு விளையாடுறப்ப ஏன்னா மாடுபிடி வீரர்கள் வந்து எப்படி மாட்டை கரங்கடிச்சிருவாங்க பிடிச்சிருவாங்க அதுக்கு டயத்தை ஸ்டார்ட் பண்ணி 5 நிமிஷத்தை குறைச்சி 25 நிமிஷமாக விளையாட விட்டோம் அதைத்தான் இப்போ நாங்கள் அந்த டயத்தை மாற்றி அமைச்சது இப்போ எல்லாம் அதுவே ஒரு வடமாடு மஞ்சட்டினுடைய ஒரு விதிமுறையாக மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது 25 நிமிஷம் தான் ஒரு மாட்டுக்கு இந்த வீடியோ மூலம் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க எங்களுடைய கிராமத்தையும் கிராமத்தினுடைய சிறப்புகளையும் உங்கள் நிறுவனத்தின் மூலம் உங்கள் செய்தி சேனல் மூலம் விளம்பரப்படுத்த வந்ததுக்கு கிராமத்தின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப நன்றியா அதே மாதிரி உங்களோட கோயில் கலைகள் இனி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து அடுத்த தலைமுறை வரை கொண்டு போய் சந்திக்க போற அனைத்து களங்கள்லையும் வெற்றி பெற எங்கள் வாழ்க்கை சார் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாங்கள் உங்களுக்கு அழைப்பு கொடுப்போம் நீங்க வாங்க கலந்துக்கங்க